கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்மெல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே ஈருலக வாழ்க்கைக்கும் தேடக்கூடிய ஒரு விடயமாக ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல ஏதோ ஒரு வகையிலே ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தொழிலோடு சம்பந்தம் உள்ளவனாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த சிறப்பு மிக்க தொழிலுக்கு சில சீசன் காலம் இருக்கிறது, சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பமான காலங்களை பயன்படுத்துகின்ற பொழுது பல பாரிய நன்மைகளையும் உயர்வுகளையும் இலாபங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது அதை இழந்து விடுகிறானோ அதற்காக வேண்டிய சில வேலைகளிலே பல மாதங்கள் அல்ல வருடக்கணக்கிலையும் எதிர்பார்க்க வேண்டிய கட்டங்கள் வரும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு விவசாயியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவருடைய காலத்திலே வியாபாரத்திலே இன்றைக்கு சீசன் காலம் இருக்கிறது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சில சீசனுடைய காலங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறான், சந்தர்ப்பமான காலங்கள். அந்த அருமையான காலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள், பயன்படுத்துமாறும் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்தர்ப்பங்களை அவர்கள் சொன்ன அல்லது அவளத்திலிருந்து எடுக்க வேண்டிய பயன்கள் இருக்கிறதே, அந்த பயன்களை எடுத்துக்கொள்வதிலே அக்காலத்திலே உள்ள சிறுவர்கள் வயது குறைந்தவர்கள் கூட ரொம்பவுமே முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமையான ஒரு மனைவியாரிடத்தில் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் அடங்கியதான் வாராங்க. சின்ன வயசுக்காரவர், கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு இருக்கும். கேட்கிறார், அவங்க உறவு முறையும் கூட கேட்கிறார், ரசூலுல்லாஹ் எப்போ வருவாங்க என்று சொல்லி. அப்புறம் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க இந்த நாளையில் வருவாங்க என்று சொல்லி. ரசூலுல்லாவோட நான் தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வார அன்று வந்து அங்கே தங்கி கொண்டார். தஹஜ்ஜத்துடைய நேரம், ரசூலுல்லாஹ் எலும்பி வெளியே பார்க்குறாங்க, உள்ளுவெடுப்பதற்கு தண்ணி வைக்கப்பட்டிருக்குது, மிஸ்வாக்கு குச்சி இருக்குது, துடைப்பதற்கு துண்டு வைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் அனைத்தும் சீரான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிடத்தில் கேட்குறாங்க, இந்த இவ்வளவு ஆயத்தங்களையும் செய்து வைத்தவர் யார் என்று சொல்லி. யாரும் அல்ல, உங்கள் சாச்சா மகன் தான் இதை செஞ்சு வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு வயசு எத்தனை, ஒரு 7 வயசு இருக்கும் அல்லது 8 வயசு இருக்கும். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அவர் துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபக்கஹு ஃபித்தீன் வஅல்லிஹுல் குர்ஆன் அல் கரீம். யா அல்லாஹ், இவருக்கு தீனுடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் செம்ப விளக்கத்தை கொடுப்பாயாக, குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் துவா செஞ்சாங்க. அல்லாஹுடைய கிருபையினால இன்று வரைக்கும் அல்ல, உலகம் அழியும் வரைக்கும் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு எழுதின விளக்கம் இருக்கு இல்லையா, ஏனைய தஃப்ஸீர்களை விட அதுதான் இன்றைக்கு முன்னணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாங்க. அல்லாஹுடைய கிருபையினால் உலகம் அழியும் வரைக்கும் அந்த சிறப்பு மிக்க பயன் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அமைப்பிலே தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல நபியின் மூலமாக சில அருமையான சந்தர்ப்பங்களை, சிறப்பு மிக்க நிலைமைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்றை நினைச்சுக்கிடணும், ரசூலுல்லாஹ் செஞ்சது தான், இது நாங்கள் செய்யணுமா, இதில் என்ன காரணம், ஏன் செஞ்சாங்க என்றெல்லாம் கேள்விக்கனே கேட்கற தேவையில்லை. ரசூலுல்லாஹ் ஒன்று செஞ்சாங்களா, அதில் நிச்சயமாக ஒரு தத்துவமும் சிறப்பும் இருக்க தான் இருக்கிறது. நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜிதுல் ஹரத்தில் ரெண்டு கண்ணும் தெரியாது இவர் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அவங்க மாஜினாக பாங்கு சொல்வதற்கு நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுபஹுடைய நேரம் ஆச்சு, அதில் அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க, பாங்குடைய நேரம், பாங்கு சொல்லல, அலி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் முறப்பட்டுக்கிட்டாங்க, ரெண்டு கண்ணும் தெரியாதவரை ரசூலுல்லாஹ் நியமிச்சிருக்கிறாங்க, அவர் பாங்குடைய நேரம் ஆச்சு சொல்லலையே அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் முறைப்பட்டுக்கிட்டாங்க. இந்த விடயம் அதற்கு இபின் மக்தூம் ரலி அல்லாஹ்வுடைய காதில் விழிச்சு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, நெசந்தான் பாங்குடைய நேரம் ஆச்சு சொல்லல தான், நான் இந்த மஸ்ஜிதுல் ஹரத்தில் எப்பொழுது பாங்கு சொல்வதாக இருந்தாலும் அரிசியில் இருந்து பாங்கு சொல்லக்கூடிய சத்தம் என் காதில் கேட்கணும், அதுக்கு பின்னாடி தான் நான் இங்கே பாங்கு சொல்லுவேன். சுபஹுடைய நேரமாச்சு உண்மைதான், ஆனால் பாங்குடைய அந்த சத்தம் எனக்கு கேட்கல,
அரிசுடைய இருந்து வரக்கூடிய வாங்குடைய சப்தம் வரும் வரைக்கும் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன் என்று சொன்னார்கள். இவரும் அலி அல்லாஹு அவருடைய இரண்டு கண்ணன் தான் குருடா இருந்தாலும் அகக்கன் தரப்பட்டது என்பதனை நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்திருந்தாங்க. அதனால வச்சாங்க. எங்களுக்கு சில விடயங்கள் விளங்காம இருக்கும். இது செய்யறதாம ஏன் ரசூலுல்லா சொன்னாங்க என்ற கேள்வியை எனக்கு தேவையில்லை. ரசூலுல்லா செஞ்சாங்களா சொன்னாங்களா நிச்சயமாக நாம் செய்வது கடமை என்பதனை நாம் இந்த நேரத்திலே உறுதி கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த அமைப்பிலே தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கெல்லாம் இப்பொழுது நிழலிட்டிருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கு இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவுமே கண்ணியப்படுத்தியிருக்கிறாங்க, ரொம்பவுமே சிறப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த அளவு கொண்டு சொன்னால் சுருக்கமான முறையிலே அறிய வேண்டியிருக்கிறது. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஅபான் மாதத்தை சொல்லி கொண்ட பொழுது சந்தோஷத்தில் சொன்னாங்க, ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சந்தோஷத்தில் சொன்னாங்க, ஒரு ஆனந்தத்தில் சொன்னாங்க, ஷஅபான் மாதம் என்ன என்னுடைய மாதம் என்று சொன்னாங்க. இப்போ காரணம் என்னவென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நடைபெற்ற சில சம்பவங்கள் தான். உதாரணமாக வச்சுக்கொண்டா ஒரு குடும்பத்தில் பல பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அதில் ஒரு பையன் என்ன செஞ்சிட்டாரு, அந்த வருடத்தில் நடைபெற்ற ஓயல் பரீட்சையில் 9 எடுத்திருக்கிறார், 9 எடுத்துட்டார். ஆனால் அவர் எடுத்த புள்ளிகள் இருக்கிறது அந்த மாகாணத்திலே முதல் தரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். அவ்வாறு என்று சொன்னால் அந்த புள்ளிகளை பெற்ற அந்த மாணவனை அந்த பாடசாலை எப்படி பாராட்டும், அந்த கல்வித்தலைக்கலம் எப்படி அவருக்கு பரிசு கொடுக்கும், இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தாய் தந்தையர் என்ன சொல்லுவாங்க, ஆனந்த அதிகரிப்பின் காரணமாக அளவுக்கு அதிகமான அந்த ஆழத்து சந்தோஷத்தின் காரணமாக என்ன சொல்லுவாங்க, நீ தான் பாப்பா என்ற புள்ள என்று சொல்லுவாங்க. அதற்காக மற்றவர்கள் புள்ள இல்லைங்கிறது அல்ல, அந்த சந்தோஷத்துடைய அமைப்பில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது. அந்த அமைப்பிலே தான் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆனால் தன்னுடைய தாய் நாட்டை விட்டு போவதற்கு ரசூலுல்லா விருப்பப்படவே இல்லை. காபாவுக்கிட்ட போயிட்டு கூட ரொம்ப கவலையோட சொன்னாங்க, இந்த மக்கள் என்னை அனுப்புகிறாங்க, அதனால தான் நான் இதை விட்டு போகிறேன், நான் உன்னை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை. அதனால் ரொம்ப கவலையோடு தன்னுடைய கவலையை தெரிவித்து விட்டுத்தான் போனாங்க. ஆனால் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசில் தாய் நாட்டை விட்டு போகிறோமே என்ற கவலை இருந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 100 miles அங்கெல்லாம் போயிட்டாங்க, ஜுஹ்பா என்ற இடம். ரசூலுல்லா கவலை தாங்க முடியலை, அந்த திசையை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறங்குறார், இன்னல்லதி ஃபரலா அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத், இந்த குர்ஆனை அல்லாஹ் உங்களுக்கு தந்தானோ அந்த ரப்பு மீண்டும் அந்த இடத்துக்கு போக வைப்பான். இந்த ரப்பு உங்களுக்கு குர்ஆனை தந்தானோ அந்த ரப்பு மீண்டும் என்ன செய்வான், அந்த இடத்துக்கு போக வைப்பான். அந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து அமைதியான முறையில் என்ன செய்யிட்டாங்க, மதீனாவுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 16-17 பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிவாசலைத்தான் கிபிலாவாக முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாவுடைய கல்வியில் காபாவை பற்றி உள்ள சிந்தனை அந்த கவலை இருந்து கொண்டே இருந்தது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு அஸ்ருடைய நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இறக்கி வைக்கிறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், நபியே நாயகமே உங்களோட முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பி, மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம் திருப்பி, அதை கிபிலாவாக வச்சு முன்னோக்கி தொழுங்க அப்படி என்று சொல்லி இறக்கப்படுது. அல்லாஹுடைய கிருபையினால் அன்னில இருந்து அல்லாஹுடைய கிருபை காபாவின் பக்கம் முன்னோக்கி தொழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசை அப்படியே நிறைவேற்றி போச்சு. இந்த கிபிலா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஜ் உம்ராவுக்கு போனா உங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் என்று சொல்லி ஒரு பள்ளி இருக்குது, ரெண்டு கிபிலாவுடைய பள்ளி வாசல் அங்கிருந்து அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வு நடைபெற்றது, மனசில் உள்ள அந்த ஆசை நிறைவேற்றப்பட்ட ஒரு காலம், இந்த ஆயத்தை இறங்கின காலம் இந்த ஷஅபானுடைய மாதம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படியா, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறப்புமிக்க குர்ஆனில் நிறைய அல்லாஹ் கட்டளை சொல்கிறான், அக்கிமி ஸலாத்த, தொழுது வாருங்க, விஷயத்தை கவனிச்சுக்கிடுங்க,
ஒபில் வாலிதேன இஹ்சானா, அல்லாவுக்கு வணக்கம் செஞ்ச தாய் தந்தைகளை நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அவங்க விஷயத்தில் நடந்து கொள்ளுங்க, நீதமாக நடந்து கொள்ளுங்க. இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக சில உபதேசங்களை எங்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான். ஆனால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா, நானும் செய்கிறேன், என்னுடைய மலக்குகளும் செய்கிறாங்க, நீங்களும் அந்த அமலை செய்ங்க என்று சொல்லி இறக்கின ஒரு வசனம் இருக்க இல்லையா, இன்னல்லாஹ வ மலாஇகதுஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும் மலக்குகளும் அந்த ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்கிறார்கள், நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க என்று சொல்லி இறக்கி வைத்தானே. அந்த ஆயத் இறங்கின ஒரு அருமையான காலகட்டம் இந்த ஷாபானுடைய மாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான், மலக்கள் ஸலவாத் சொல்றாங்க என்பது ஒரு முறை இருக்குது. தஃப்ஸீர் உலமாக்கள் அதுக்குரிய கருத்துக்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு பாடசாலையில் கல்வி உயர்தரம் படிக்கிறாங்க, ஏஎல் படிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க. படிக்கிற ஏஎல்ல சில பிரிவுகள் இருக்கு. சில பேர் கலை பிரிவில் படிப்பாங்க, சில பேர் விஞ்ஞான பிரிவில் படிப்பாங்க, சில பேர் வைத்தியத்துறைக்கு போயிடுவாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தா எல்லாம் ஏஎல் தான். ஸலவாத் என்பது ஒரு வார்த்தை தான். அல்லாஹுடைய விஷயம் வேற, மலக்குடைய விஷயம் வேற, எங்களுடைய நிலைமை வேற. என்ன சொல்றான், நானும் மலக்குகளும் சொல்றோம், நீங்களும் சொல்லுங்க என்று சொல்லி இந்த ஆயத்து இறங்கின காலம் இந்த ஷாபானுடைய மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, தஃப்ஸீருடைய உலமாக்கள் ஹதீதுடைய விரிவுரை எழுதுறாங்க, தாரிக்கு ஸலவாத், ஸலவாத்தை உடுறீங்களா, அதை கௌரவப்படுத்துறீங்களா, ஸலவாத்தை சொல்லலையா, ஹுஸ்ரானும் வனதுமான், உங்களோட வாழ்க்கையில் கை சேதமும் கவலையும் வந்து கொண்டே இருக்கும் என்று எழுதுறாங்க. உங்களோட வாழ்க்கையில் கவலையும் கஷ்டமும் வந்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, சில சப்ஸ்கிரைப் வளமாக்கள் எழுதுறாங்க, நல்லவர்களுடைய சுகபத்து இல்லாமல் போயிடும், நல்லவர்களுடைய சிநேகித பூர்வமான விடயங்கள் எங்களை விட்டு மல்ல அறுத்து வச்சிருவாங்க. ஏன், இந்த சலவாத்திர விஷயத்தில் நம்ம விட்டுறோம் இல்லையா, அதனால அல்லாஹ் அதனுடைய ஜெயந்தை இல்லாமல் நான் வச்சிருக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சீர் திருந்துவதா இருந்தாலும் சீரழிவதா இருந்தாலும் சில விஷயங்களை ஒரு விடயம் என்ன தெரியுமா, அவனுடைய சூழல் தான். சூழலும் ஒரு மனிதனை சீராக்கிறது. அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தாயார் தந்தர் யாரு குடும்பம் யாரு தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அவருக்கு கூட அந்த வரலாறுடைய விஷயங்கள் தெரியாது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையிலே வளர்ந்தவர்கள், சிறப்புமிக்க சஹாபாக்களுடைய அந்த சுஹபத்திலே வளர்ந்தவர்கள், அல்லாஹ் கிருபையினால உலகம் அழியும் வரைக்கும் உமர் அலி அல்லாஹு அனு பிலால் அலி அல்லாஹு அனு பார்த்து சொல்லுவாங்களா, சையீதுனா பிலால், எங்களுடைய தலைவர் அபூபக்கர் அலி அல்லாஹு அனு அவர்கள் எங்களுடைய தலைவர் சையீதுனா பிலாலை உரிமையிட்டார்கள் என்று சொல்லி அழகான வார்த்தையில சொல்லுவாங்க. இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது இது என்று சொன்னா சூழல் தான். ஆகவேதான் சலவாத்தி விடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக நல்லவருடைய சுகபத்து அல்லாஹ் இறக்க செய்து விடுகிறார் என்ற கருத்தை தற்கொடைய உலமாக்கள் அழகான முறையில எழுதுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தர்ஸில் இருக்கிறாங்க, தன்னுடைய நினைச்சாங்க கல்லூரியில் இருக்கிறாங்க. ஒருத்தர் வருகிறார், அவர் யாரண்டு விலங்கல்ல, ஒரு கேள்வி கேட்கிறார், குல்லையோமின் ஹுவபீஷா, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில் இருக்கிறான், இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நாளைக்கு வாங்க அதை பார்த்துக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. மறுநாள் வந்தார், அவங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்க கிடைக்கல. மறுநாள் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு ரக்காத் சுன்னத் தொழுது துஆ செஞ்சுட்டு தூங்கிட்டாங்க. கனவில் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வராங்க, யா அபா ஹாமித், அவங்கள அபு ஹாமித் என்ற பேரும் இருக்கு, அபு ஹாமிது, குல்லையோ மின் ஹுவபிஷான், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்தில் இருக்கிறார் என்று அவர் கேட்டார். அவருக்கு என்ன பதில் என்ன தடமாடுறீங்க தானே, அதுக்கு பதில் என்ன தெரியுமா, இன்னலில்லாஹி உமூரன், அல்லாஹ்க்கு சில காரியங்கள் இருக்கு, அது வெளிப்படவும் மாட்டாது வெளிப்படுத்தவும் முடியாது. இப்போ பூகம்பம் ஏற்படுகுது, பெரிய காற்று வருது, சுனாமி வருது, அதெல்லாம் வருவது சாதாரணமெல்லாம் காணக்கூடிய விடயங்கள் தான். சில விடயங்கள் இருக்குது அது வெளிப்படவும் மாட்டாது வெளிப்படுத்தவும் முடியாது. இதுதான் அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுநாள் தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாங்க, அதே நபர் வர்றார், அதே கேள்வியை கேட்குறாங்க, இவங்க அதே பதிலை சொல்கிறாங்க. வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் யாரெண்டு விலங்கல்ல, அவர் மலக்கா ஜின்னா எதுன்னு விலங்கல்ல. அவங்க சொன்னாங்க, அக்கதே சலாத்தவ சலாம அலாமன் அல்ல மக்கள் ஜவாப பில்மனாம், இந்த விடையை உங்களுக்கு கனவில் யார் சொல்லித்தந்தாங்களோ அவங்களின் மீது நீங்கள் அதிகமான சலவாத்து சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒன்றை விளங்கிக்கிடணும்,
சலவாத்துடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களை நிவர்த்தி செய்தா இல்லையா? அல்லாஹு செய்யக்கூடிய ஒரு விடயம், ஏவின விடயத்தை நம்ம செய்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்லல் ஜலாலுஹு சிறப்பான நிலைமையை தருவானா இல்லையா? இப்படியான ஒரு அமலை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்த காலம் இந்த காலம், இந்த ஷாபானுடைய காலம். இதை நம்ம கண்ணியப்படுத்தணுமா இல்லையா என்கிறத நீங்களே கொஞ்சம் முயற்சியாவது சிந்திச்சு பார்த்துக்கிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இச்சம்பந்தமான ஹதீதுகள் திருமதியில, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீது கிரந்தங்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒட்டுமொத்தமான சில விடயங்களை தொகுத்து உங்களோட சொல்லுறேன். உஸாமத்து பின் ஜைத் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் பார்த்திருக்கிறேன், ரமலானுடைய காலத்துல முழுமையா நோன்பு நோக்கத்தான் வேணும், அது சரியா கடமையும் கூட. ரமலானுக்கு பின்னால் நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய காலம் ஷாபான் மாதமாக தான் இருக்கு. அதில் ரொம்ப அதிகமாக நோன்பு நோக்குறீங்க, என்ன காரணம் என்று சொன்ன கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஷாபான் மாதம் ரஜபு மாதத்துக்கும் ரமலானுக்கு இடைப்பட்ட ஒரு நாள் தானே, அந்த ஒரு மாதம் தான் அது. அல்லாஹுடைய கிருபையினால் அந்த காலத்தில் அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? அமல்களை உயர்த்துறான். சில ஹதீதுடைய விளக்கத்தில், அதே ஹதீதுடைய ஆயிஷா அம்மையார் அறிவிக்கின்ற ஒரு ஹதீதுடைய விடயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த காலத்தில் அந்த ஷாபான் மாதத்துடைய அந்த காலத்தில், குறிப்பாக ஷாபான் மாதத்துடைய 15வது இரவண்டு லவ்ஹுல் மஹ்பூதுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை, இத்தனை பேரை இந்த வருஷம் வஃபாத் ஆகுவாங்க, இத்தனை பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி உள்ள விடயங்களை எல்லாம் உரிய மலக்குகளுக்கு நல்லா ஒப்படைக்கிறான். அதனால் எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? சில நேரங்களில் இந்த மாதம் நான் வஃபாத் ஆகக்கூடிய நிலைமை வந்துட்டேன்னு சொன்னால், நான் நோம்பாளியாகவே வஃபாத்தாக விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம ஒன்றை நினைச்சுக்கிட்டாலும், எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டது தானே, அதனால் அலாதியை திருப்பி கொடுக்கணுமா என்று கூட நான் நினைக்கிறேன். ஒரு பாடசாலையில் நிறைய ஆசிரியர் இருப்பாங்க, அவர்கிட்ட ஒரு டைம் டேபிள் நேர சூழ்ச்சி போடுவாங்களா இல்லையா? சில நேரங்களில் ஒரு ஆசிரியர் மாறி போயிட்டார், இடம் மாற்றம் பெற்றுட்டாரு, அல்ல சில விடயங்களை மாற்றம் செய்ய வேண்டி இருந்தால் அந்த டைம் டேபிளில் சில மாற்றங்கள் வருமா இல்லையா? ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுத்பித். அல்லாஹ் சில விடயங்களை நீட்டி போடுறான், சில விடயங்களை கட்டையாக்குறான். இது அல்லாஹ் கையில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுடைய விளக்கத்தை வச்சு எழுதுறாங்க, ரெண்டு விஷயங்கள், முக்கியமான ரெண்டு விஷயங்களில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உங்களோட வாழ்நாளில் பரக்கத்தும் நீட்டம் வச்சுக்கிறான். ஒன்று என்ன என்று சொன்னால், இஸ்திக்ஃபார் என்ன செய்யறது? அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறது. இதனால் வாழ்க்கையில் பரக்கத்து இருக்குது, இதோட வாழ்க்கையில் ஒரு அதிகரிப்பும் இருக்குது பல அமல்களின் மத்தியில். ரெண்டாவது என்று சொன்னால், சதகா கொடுப்பது. இதன் மூலமாகவும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா வாழ்நாளில் கொஞ்சம் நீட்டத்தை வைக்கிறான். அது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நீட்டுவதும் கட்டையாக்குவதும் அல்லாஹ் கையில் இருக்கிறது. ஆனால் இந்த மாதத்திலே அதை ஒப்படைக்கிறான், அதனால் நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நோன்பு நோக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு சொன்ன விடயம் ஹதீஸில் எழுதுறாங்க, ஹுது மினல் அமலி மா துதீகூன், உங்களால் ஏந்த அளவு நீங்கள் என்ன செய்ய இந்த காலத்தில் அமல் செய்ய. ஆனால் ஒன்றே நினச்சிக்கிறோனும், சில பேர் சில நாட்களில் சில மாதங்களில் மட்டும்தான் அமல், அதுக்கு பின்னாடி பழைய பல்லவி 27ஆம் கிழமை 15வது நாள் இப்படி செய்கிறது, அப்படி வச்சுக்கிறாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹப்பு ஸலாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையில் சிறந்தது, சில ஹதீதுகளில் அமல்கல்ல சிறந்தது, நிரந்தரமாக செஞ்சு வாருங்களே அது சிறந்த வனத்தை. ஒரு 5-10 சுபஹுடைய பாங்கு நீங்கள் 4:45 தான் எழும்புறேன் வச்சுக்கிடுங்க, ஒரு 2.5 தான் தஹஜ்ஜத்துல முடியும், அதுதான் வளமையாக உள்ளது. அப்படி தான் எனக்கு 7 சொன்னார், தொழுங்க 2.5 தொழுது வாங்க, அதை நிரந்தரமாக செஞ்சு வாருங்களா, அதுதான் ஒரு பரக்கு, அது இபாதத்துடைய சிறப்பில் உள்ளது என்ற கருத்தை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி வச்சிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமாக நம்மட வாழ்க்கையில் பார்த்தா, ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கிட்டீங்க, ஒரு 3 பொருட்காட்சி நடக்குது, ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, ஒரு மகாநாடு நடக்குது என்று சொன்னால், இந்த 3 3 பேரை கொடுக்கிட்டு வருவாங்க. முதலாவது நாள் என்ன நடக்கும், ஒரு அமைச்சர் வருவார், அவர் அந்த விசேஷத்தில் கலந்து கொள்வார், பேசுவார், அங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார், போயிடுவார். 2 2வது அமைச்சர் வருவார். 3 ஜனாதிபதி, இந்த நாட்டுடைய தலைவர் வருவதாக அறிவிக்கப்பட்டால், அங்கே நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும்,
எத்தனை விடயங்கள் நிறைய இருக்குமா இல்லையா? ஷாபானுடைய மாதம் முழுமையாகவே பரக்கத்தை செய்யப்பட்ட மாதம் தான். இருந்தாலும் அந்த ஷாபான் மாதத்துடைய 15வது நாள் இருக்கு இல்லையா, நிஸ்பு ஷாபான், அது ரொம்பவுமே சிறப்பானது என்பதனை ஹதீஸுடைய விளக்கங்கள் தெளிவான முறையில் சொல்கிறது. ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது லௌஹுல் மஹ்ஃபூதுடைய இடத்துல இருந்து ஒவ்வொரு மலக்குக்கும் அந்தந்த வருடம் நடைபெறக்கூடிய விடயங்களை ஒப்படைக்கப்பட்டிருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செய்யறான், ஹதீஸுல எழுதுறாங்க, முதலாவது வானத்தில் வர என்று சொன்னால் அவனோட ரஹமத்து வருது. அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் தன்னுடைய குற்றங்களை நினைத்து மன்னிப்பு தேடக்கூடிய மக்கள் இருக்குதா அவங்கள பிழை பொறுக்கிறதுக்கு நான் தயாராயிருக்கிறேன். இப்ப ஒப்படைக்க முடிஞ்சு அல்லாஹ் இடத்துல கேட்கிறான், ஒரு குற்றவாளியை வச்சு இதுக்கு பின்னாடி செய்ய மாட்டேங்கிற ஒப்பந்தந்தா என்று சொல்லி கேட்கிறமே, அது மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், நீ துத்தம் செஞ்சிருக்கிறியா அல்லா இடத்துல கேளு, உன்னை மன்னிக்கிறேன். உனக்கு ஏதாவது பொருளாதார பிரச்சனை இருக்கா என்னிடத்துல கேளு, நோயினால் சோதிக்கப்பட்டிருக்கிறியா என்னிடத்துல கேளு, அதுக்கெல்லாம் நான் வலி தச்சு வச்சுக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறதாக நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாதத்துடைய குறிப்பாக 15வது தினத்தில் நடைபெறக்கூடிய விடயத்தை ஹதீஸுடைய விளக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருக்கிறான். விசேஷமாக இப்படியான பாக்கியம் இருந்தும் பாக்கியம் கிடைக்காத பல பேரும் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெரிய இடத்து வீடு, திருமணம் நடக்குது, ஜாம் ஜாமன் நட நாலு பேர் வராங்க, முக்கியமான ஆக்கள்லாம் வராங்கன்னு வச்சுக்கிடுங்க. அவங்க வீட்டுக்காரன தம்பியோ ஒரு பிள்ளையோ நல்லா பவுர் முட்டை, அதாவது கழுத்து முட்டை குடிச்சுக்கிட்டு மதுவில் ஆடி ஆடி வந்தா யாராவது விரும்புவாங்களா? அவர் மீது ஒதுக்கி வைப்பாங்களா இல்லையா? அப்போ வந்துடாத பிட்மாடி வா என்ன அனுப்புவாங்களா இல்லையா? அவர் சொந்தமானா இருக்கலாம், ஆனால் இருக்க மாட்டான். காரணம், தன்னை மரியாதை போயிடுமே, குடும்பத்துடைய நிகழ்ச்சி பாலாகி போயிடுமே நினைப்புமா இல்லையா? இந்த சிறப்பு மிக்க இந்த காலத்தில் கூட சில பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை. அல்லாஹ் இறக்கக்கூடிய ரஹமத்து துஆவுடைய கபிலியத்து இல்லை. யார் என்று சொன்னால், லைஸ பிஇஹ்லாஸ், யாரெல்லாம் இஹ்லாஸ் இல்லாம நல்ல கலப்பட்ட எண்ணம் இல்லாம தன்னுடைய அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. அவருடைய பேரை வச்சு இவர் என்ன புகழட்டும், இவர் என்ன பெரிய மனுஷன் என்று சொல்லட்டும், சபைக்கு என்ன முன்னால கூப்பிடட்டும் நினைச்சுக்கிட்டு செய்கிறாங்களே, அல்லாவுக்காக இல்லை மனிதனுடைய பேரும் புகழுக்காக வேண்டி செய்கிறாங்களே, இவர்களுக்கு இந்த காலத்தில் பாக்கியம் இல்லை. அது மாத்திரமல்ல, வலா இலா முசாஹினின், சமுதாயத்தின் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தவர்கள். இன்னைக்கு மஸ்ஜிதிலையும் ரெண்டு ஜமாத்து, ஊரிலையும் ரெண்டு ஜமாத்து, அதை பிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், தன்னால செய்யவும் முடியாது, செய்கிறக்களை விடுறதும் இல்லை, அதுல பிரிச்சு வச்சு ஃபசாதுகளை ஏற்படுத்துறாங்களே, இவங்களுக்கும் இந்த காலத்தில் பாக்கியம் இல்லை. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா இலா காதி ரஹமீன், நியாயம் இல்லாம தேவை இல்லாம குடும்ப உறவுகளை பிரித்து நடக்கக்கூடியவர்கள், தாய் தந்தையருடைய மனங்களை வெறுத்து நடக்கக்கூடியவர்கள். அதில் எழுதுறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், தாய் தந்தையர் விரும்பாத விடயங்களை செய்கிறார்களே அவர்கள் தான். சில பேர் சில தொழில் செய்வாங்க, வாப்பா சொல்லுவார், வாப்பா இந்த தொழிலில் இறங்காத, இது நல்ல மில்லை வாப்பா இன்னு சொல்லி மனவேதனோட சொன்னால், உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க, எனக்கு சளிதான் தேவை என்று சொல்லி இருக்கு இறங்குறாங்களே, நான் இவரடா இருப்பேன், இப்படித்தான் நடப்பேன் என்று தாய் தந்தையுடைய மனங்களை வெறுக்க வைக்கிறார்களே, அவர்களுக்கும் இந்த காலத்தில் இந்த பாக்கியம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னாங்க, வலா இலா முதுமின் ஹம்ரின், மதுபானத்தோடு, அதாவது மதுவோடு சம்பந்தப்பட்டுள்ள, அது தண்ணி வஸ்து மட்டும் இல்லைதாப்பா, இப்போதான் சர்வசாதாரணமாக இருக்கேன் இல்லையா, இத்தனையவே உதட்டுக்குள்ளே போடுறது, அங்கே போடுறது, இங்கே போடுறது, இத்தனை இத்தனையோ பேர்களுக்கு ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகிறேன். அருமையான வாலிபர்களே, இது உங்களுக்கு ருசியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கைக்காக உங்களோட சல்லிக்காக வேண்டி மற்றவர்களை இந்த மதுவுக்கு அடிமைப்படுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை சொல்லி வைத்தார்கள், ஒரு மிடர் மதுபானம் அது எந்த வகையில் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய உடலுக்கு சென்றால் கிட்டத்தட்ட 40 வருடத்துடைய நல் அமலும் இல்லாமல் போயிடும். அதை இன்றைய காலத்துடைய விஞ்ஞானிகள் வைத்தியர் எழுதுறாங்க என்ன தெரியுமா, ஒரு மிடர் அதாவது மதுபானம் கூட உடம்புக்கு போனால் 40 நாளுக்கு அவருடைய விஷத்தன்மை இருக்கும், அது நரம்பு நரம்பாக போகும். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, அதாவது என்ன ஐஸ் குடிக்கிறார்கள், மதுபானத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கி ஆடி போய் இருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை டவுன், பொருளாதாரம் அப்செட், படிப்பே கிடையாது, நல்ல சிந்தனை கிடையாது, நடக்குதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி வச்சாங்க, இந்த நல்ல காலத்தில் கூட இவருக்கு இல்லாத ஒரு நிலைமை, இந்த நிலைமை இவர்களுடைய அந்த மது போதையின் காரணமாக ஏற்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் அல்லாஹுடைய கிருபையினால்
ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல நல்ல சரீர சௌக்கியமா எங்களுக்கு தந்திருக்கிறார். சென்ற வருடத்துல வாழ்ந்த மக்களை யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு படுக்கையோட இருக்கிறாங்க. ஷபான் மாதம் போன முறை நம்ம நோம்பு பிடிச்சாங்க, பல தர்மணங்களை செஞ்சாங்க, அமல்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு இயல்ல ஏன் இடுப்பு வழங்க மாட்டேங்குது. சில பேர் கபருக்கே போயிட்டாங்க. அடுத்த வருஷம் நம்ம அடுத்த வருஷம் அடுத்த மாதம்தான் நம்ம ஹாலாத்து என்னமோ தெரியுமா தெரியாது. அதனால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அவ்வப்போதுள்ள நிலைமைகளை அமலோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உயர் பெற்ற நல்லவர்களாக ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயா. எந்தெந்த சிறப்புகளையும் கண்ணியங்களையும் இந்த சிறப்பு மிக்க மாதத்திலே வைத்திருக்கிறாயோ அதை அடைந்த நல்லவர்களில் எங்களை அனைவரையும் ஆக்கி விடுவாயாக. நாங்கள் கேட்கக்கூடிய துஆவை கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய மனசில் உள்ள வேதனை நீக்கி விடுவாயாக. குடும்பத்திலே சந்தோஷத்தை தந்தருள்வாயாக. நாட்டிலே சமாதானத்தை உருவாக்கி வைப்பாயாக. நல்ல காரியங்களை சிறப்பான முறையில் செய்வதற்கு நீ அருள் புரிவாயாக. எங்களை விட்டு பிறகு சென்ற தாய் தந்தருடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயாக, விசாலமாக்கி வைப்பாயாக. எங்களை விட்டு பிறகு சென்ற மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் எங்களுக்கெல்லாம் வழிநடாத்திய ஆசான்கள் எல்லாம் கபர் அடைந்து விட்டார்கள். யா அல்லாஹ், இந்த சிறப்பான ஷாபான் மாதத்துடைய பரக்கத்தை கொண்டு அவருடைய கபர்களை விஸ்திரம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயா, சொர்க்கலோகத்து பூங்காவாக ஆக்கி வைப்பாயா என்ற ஒரு நாள் நாங்களும் அடைய வேண்டியிருக்கிறது. ரப்பே ரஹ்மானே, அதனுடைய பரக்கத்தனை எங்களுடைய இறுதி நேரத்தை நல்ல முறையில் ஆக்கி வைப்பாயா. எங்களுடைய எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை சாலிகான மக்களை ஆக்கி வைப்பாயா, நல்ல மக்கள் செய்யக்கூடிய மக்களை ஆக்கி வைப்பாயா, உனக்கு முறை நபிக்கும் பொருத்தமான நல்லவர்கள் ஆக்கி வைப்பாயா. மேலான துஆவை அங்கீகரித்து அருள் புரிவாயா. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, inshallah.